ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்னீக்கி ஃப்ரைடே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அசாசின்ஸ் க்ரீட் சிண்டிகேட். இப்போ நான் பண்ணுறது மெயின் மிஷன். ஸோ பொதுவாக மெயின் மிஷன் வீடியோவில் பண்ணுறது நான் விரும்ப மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆனால் ரீட்ரை பண்ணுறதுலாம் கொஞ்சம் கடுப்பு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மிஷன் நல்லபடியாக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். எனிமி 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 ஓகே, அங்கே வரைக்கும் போகணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த செஸ்ட்டுக்கு செஸ்ட்டில் ஏதோ இருக்குது நமக்கு தேவைப்படுற இடம். ஸோ இது யாரோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா, அசாசின்ஸ் க்ரீட் ஃபோரில் நம்ம கென்வே இருக்கார்ல, அவரோட வீடு தான். அவரோட வீட்டுக்குள்ளே நம்ம பூந்துக்கிட்டு இருக்கோம், பூரா ட்ரை பண்ணுறோம். வேறு யாரும் இல்லையா? ஓகே. ஸோ நம்மளோட மெயின் என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த இருக்குது. மெயின் வாசலும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் காமிச்சிருக்கான். ஸோ வேறு என்ன என்ட்ரி பாயிண்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, அங்கிட்ட ஒன்று காமிக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தான் ஈஸியஸ்ட்னு நினைக்கிறேன். ஏதோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. ஓகே, இதுதான் ரொம்ப ஈஸியஸ்ட். ஓகே, வாடா தம்பி. ஐயோ, அங்கே யாரோ சம்மந்தமான மலட்ட ஆயிட்டாங்க. ஐயோ ஐயோ, யாரும் எட்டி பார்த்துடக்கூடாது யாருக்குள்ள. ஓகே, அவங்க உள்ளே வர. ஓகே, ஸோ நிறைய எனிமீஸ் இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, அங்கே ஒரு பொம்பளை இருக்குது. ஆனால் இந்த ரூமில் இருக்காளா, பக்கத்து ரூமில் இருக்காளா, எதுவுமே தெரியல. பார்த்தீங்களா, ரொம்ப பக்கத்துலாம் இருக்காங்க. ஓகே, எங்கே கொண்டு போகலாம் அவங்கள? இதுக்குள்ளெல்லாம் ஒழிச்சு வைக்க முடியுமா? இதெல்லாம் அங்கே போச்சு. ஸோ ஹிட்மேன் மாதிரி க்ளோஸ் இருக்கலாம் ஒழிச்சு வைக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஆனால் பரவாயில்ல, இந்த ஓரத்தில் நம்ம அவங்கள போட்டாச்சு. என்ன, நம்மளால நடக்க தான் முடியல. சூப்பர், என்ன நம்ம கிழிச்சலாம் நமக்கு வருது பாருங்கள். எல்லாம் நம்ம நேரம். சூப்பருங்க, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியலையே. அந்த இடத்தோடு வர முடியல. வெரி குட். நோ, அப்போரா சே, எவ்வளோ சூப்பராக விளாண்டுருந்தோம், இப்படி கெடுத்து விட்டாங்க எல்லாத்தையும். ஓகே, ஸோ வேறு எங்கே இருக்காங்க எனிமீஸ்? ஸோ இந்த கேமை வந்து எனிமியெல்லாம் வால் வழியாக பார்க்க முடியறனால ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ நம்ம தேடுறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் இருக்குது. நம்மளும் பாருங்கள், நமக்கு முன்னாடி போயிட்டான். யூனிட் லாக் பிக் டூ ஸ்கில். ஓகே, அந்த ஸ்கில் நமக்கு இருக்கான்னு பார்ப்போம். கையோட அப்கிரேட் பண்ணிடுவோம். இதுதான் லாக் பிக் டூ ஸ்கில். ஆ, வாங்கியாச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே, ஹோப்ஃபுல்லி இவ்வளோ யாரும் இருக்கக்கூடாது எனிமீஸ். ஓகே, ஸோ என்னோடய ஃபேவரட் சவுண்டு வந்து இந்த பாக்ஸ்லேருந்து வர சவுண்டு தான். இந்த அசாசின்ஸ் க்ரீட், அசாசின்ஸ் க்ரீடு டூலேருந்து எனக்கு தெரிஞ்ச அசாசின்ஸ் க்ரீட் ஒன்லேருந்தே இந்த பாக்ஸஸ் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் கோர்ட்யார்டில் இருக்கிற எனிமீஸ். அவங்க நம்ம கண்டுக்கானா? வாவ், நம்ம போக வேண்டியது வந்து அங்கே. நம்மளும் பாருங்க, ரொம்ப ஜாலியாக கெத்தாக நிற்கிறான். அவனை எவனை கண்டுக்கிறதே இல்லை போல. ஓகே, ஸோ அங்கேயும் எக்ஸாமின் தான் பண்ண சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறாப்புல? அவன் ஒரு பொம்பளை இருக்கா, அவன் வந்து இந்த ரூம்குள்ளே டைரெக்டாக இருக்காளா? அந்த ரூமோட அமைப்பு எனக்கு தெரியல. யாருங்க அது? ஓகே, கட்சின் தான் இருக்கிறாருக்கு. What are we looking for?
I'm not quite sure. ஓகே இங்கே ஒரு பாக்ஸ். ஓகே பியானோ தேட சொல்கிறாங்க. எங்கே போட்டிருக்கு? ஓகே அதான் கீ போல. ஓகே கண்டிப்பா டிஏ டிஏ டிஇஎஃப்டி டிஏ டிஇஎஃப்டி. ஓகே இப்போ எப்படி கலக்குறோம் பாரு. டிஏ டிஇஎஃப்டிஎஸ் கண்டுபிடிச்சிட்டான். அதான் பாஸ்வேர்டு போல. Super. Not enormously subtle, is it? Clearly, Kenway had a strong sense of spectacle. அது என்ன மியூசிக்னு தெரியல. ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது கீழே எனிமீஸ் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனிமீஸுக்கு வந்து இந்த இடம் இருக்கிறதே தெரிஞ்சு தெரியல இது வரைக்கும். பாருங்க செஸ் போர்ட்லாம் வச்சுருக்கான். அவனோட பைரேட்டு ஃப்ளாக்லாம் இருக்காங்க. அவனோட ஷிப் ஃப்ளாக்லாம் வச்சுருக்கான். ஓ செஸ். ஓகே அவனோட லெட்டரு அந்த இது அவன் எப்படி கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான்ல கென்வே அந்த ஐட்டம்ஸ் நினைக்கிறேன். இது Vault holes, vaults, a hidden key. Hidden key. This is it. You say you heard music. There was no opening there before. Butchera. It's closing. Yes, I can see that. Help me block it. We need to find another way out. Aha. Okay, we're ready to shoot them all. I don't know what to do. Ayo, inge vali. Andar kala vali. ஓகே வெரி குட். வாலி கண்டுபிடிச்சாச்சு. அநேகமாக இனிமேல் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெவலு கதை உடைக்க முடியாதா? An entire vault filled with assassin history left behind once again. We'll just have to reclaim one. இது எனக்கு தெரிஞ்சு அந்த ரெஜிஸ் வால்ட் இல்லையா? We அது இந்த மாதிரி தானே. அது போகிற வழி இருக்கும். அந்த மியூசிக்கல் பாக்ஸ் நான் எடுத்து கொண்டு போகிறது. I was thinking more of you and your brother. I shall provide planning assistance from the train. ஓகே வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். There is a vacancy. Should you desire to broaden your horizons? ஓ என்ன இது. ஓகே இடத்தோட்டு வெளியே வந்துட்டோம். Discover all of his memorabilia collection. Complete the piano puzzle without hitting a false note. Okay. அந்த மிஷன் ரெண்டுமே ரெண்டு போனஸும் நம்ம முடிக்கல. போனஸ் அப்ஜெக்டிவ் எதுவும். ஆனால் புதுசாக நமக்கு வந்து ஏதோ ட்ரெஸ் கிடச்சிருக்கு. ஸோ தட் இஸ் மிஷன் ஒன். இதுக்கடுத்து என்ன மிஷன் பார்ப்போங்க. ஓகே கைஸ் லெட்ஸ் கண்டினியூ. இப்போ வந்து நம்ம ஒரு அசைலம் இன்ஃபில்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ சின்க்ரனைஸ் பண்ணுமோ செம்ம. ஏதாவது நம்ம வந்து ஒரு ஏதோ கள்ள மருந்து ஏதோ செய்கிறாங்க. அதோட சோர்ஸ் வந்து இங்கே ஒரு டாக்டர் வந்து தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபார்முலாவோட ஃபார்முலா ஃபைன் பண்ணது எல்லாமே. ஹலோ இவங்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. லாக் பிக் ஸ்கில் 2. ஓகே பாருங்கள் நம்ம ரெண்டு பேரும்.
அதை தவிர எல்லாமே அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ மிஷனுக்கு தேவை, அதனால் எடுத்து வச்சுக்கிறோம். ஆனால் இது என்ட்ரு பண்ணுறதுக்கு மல்டிப்புள் ரூட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் சொல்லியாக போனோமோன்னு பார்க்குறேன். கண்டிப்பாக இருக்குமே, அது பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டுன்னு மேலெலாம் காமிக்குது. ஸோ நிறையா என்ட்ரன்ஸஸ் இருக்குது, நம்ம வந்து இது வழியாக தான் போகணும்னு அவசியமே இல்லை நமக்கு. பாருங்கள் அங்கிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நோ வரிஸ், நம்ம என்ட்ரு பண்ணுறோம். நம்ம இதுக்கு முன் வழியில் சின்ன பசங்க மாதிரி போனோம். நம்ம வந்து ஒரு மாஸ்டர் அசாசன், மாஸ்டர் அசாசன் மாதிரி நடந்துக்குவோம். ஓகேங்களா, ஒரு குறுக்கு வழியில் போகணும் நம்ம. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த ஏரியாவில் என்னென்ன யார் யார் இருக்கா, எங்கெங்கே இருக்காங்கன்னு ஒரு லைட்டாக ஒரு லுக் கூட்டுக்குறோம். கீழெலாம் இருக்காங்க பாருங்கள், பேஸ்மெண்ட்லாம் வேறு இருக்குது, பெரிய இடம் தான் அது. ஸோ எங்கிட்டு தான் மோஸ்ட்லி ஆளே இல்லாத மாதிரி தெரியுது. ஓகே, லோ ப்ரொஃபைல் மோட். வாவ், ஸோ ரெடி கைஸ், ரெடி ஃபார் ஆக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அங்கிட்டலாம் ரெண்டு பேர் இருக்காங்க, நம்ம கணக்கு தான் தெரியாமல் இருக்காங்க எல்லாரும். ஸோ அந்த ஆள் இங்கே திரும்புறதுக்கு முன்னாடி இந்த ஆள் பின்னாடி போய் கழுத்து நெரிச்சிடலாமா? வெரி குட், ஒளிச்சு வைக்கிறதா இங்கே இடம் இல்லை அவ்வளோவா. மறுபடியும் குண்டு குண்டு மாதிரி எந்த இடத்துலயாச்சும் மாட்டிக்கக்கூடாது. கரெக்டான பொசிஷனில் வைக்க மாட்டேன்றானே. ஒரு நிமிஷம் கைஸ், இது மட்டும் ட்ரை பண்ணிக்கிறேன். ஆமாடா போடாடி. ஓகே, ஸோ ஒரு டாக்டர் டவுன். நம்ம போக வேண்டிய இடம் எங்கே இருக்குன்னு அவங்களே நீட்டாக காமிச்சிருக்காங்க, அங்கே வரைக்கும் போகணும். மேலே ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, யார் யாரை ஸ்பாட் பண்ண முடியுமோ அத்தனை வரையும் ஸ்பாட் போ. கேப்பர் ஓகே, இங்கே ரெண்டு பேர் ஏற்கனவே இருக்காங்க, அதனால் போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் எங்கிட்ட தான் வச்சுருக்கான்னு பார்ப்போம். ஸோ இவரை தான் அடுத்த டார்கெட் பண்ணலாம், ஏன்னா இவரை தான் தனியாக இருக்காப்புல. யாரையும் கொல்லாமல் இருக்கணும்னு பார்க்குறேன் நான். கழுத்து கழுத்து ஒரு மறைக்கிறதுக்கு தான் அவ்வளோவா இடம் இல்லை. பாருங்கள், இது கரெக்டாக அந்த சுவத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான். ஆக்சுவலாக அந்த ரூம்குள்ளே போக மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம. இதெல்லாம் உட்கார வைக்க முடியுமா? ஸோ இதில் அவ்வளோ ஹைடிங் மெக்கானிசம்லாம் இல்லை. அனாட்டமி தியேட்டரா, ஹியூமன் பாடி சார், மாஸ்டர் கீ இஸ் நீடா. மாஸ்டர் கீ யார்கிட்ட இருக்குன்னு தெரியலையே. இவன் தான் பேசுகிறாங்க, கேனாட் கெட் இன் வித்தவுட் அ கீ அப்படின்னு. செத்தம் அங்கே இருந்தால்கிட்ட நேமா.
பார்க்க போகிறோம். யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாவா? லூட் பண்ணணும், கிட்டே எனக்கு கீ இருக்குது கண்டிப்பாக. மோஸ்ட்லி ஓ பார்த்தீங்களா, ஹைட் பண்ணலாம் ஆனால் லூட் பண்ண முடியாதா? கூப்பிடும், சாரி கைஸ், ஏன்னா அவன்கிட்ட கீ இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ டிஸ்ஹானர்லாம் பாடிலாம் கீழே வைக்கிறப்ப சவுண்டு கேட்குறது வச்சுனா இனிமேல் அலர்ட் ஆவாங்க. ஓகே ஆஹா, கீ இருக்க மாதிரி தெரியலை. ஸோ அந்த பாடியை இங்கே கொண்டு வந்து ஒழிச்சு வச்சிடும். யாரும் கண்டுபிடிக்கூடாது, நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுவோம் இந்த கேமில். அவ்வளோ யாரும் கண்டுபிடிக்க போகிறது, ஈய பாடியை காணோம். ஓகே ஸோ அந்த ரூம்குள்ளே என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு சோல்ஜர் இருக்கான், சோல்ஜர் இல்லை இவங்க வந்து வார்டன்ஸ்னு நினைக்கிறேன். மாஸ்டர் கீ இஸ் ரெக்வயர்ட், கீ எடுக்கலன்னு மறந்துடுச்சு எனக்கு. நம்ம கீக்கு எங்கே போக? பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்கள்லாம் ஸ்பாட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம. எத்தனை பேர் ஸ்பாட் பண்ணுறோம்? ஓ அப்பப்போ ஸ்பாட் பண்ண ஆளுங்களாம் இதாகிடுறாங்க, மறைஞ்சிடுறாங்க ரொம்ப நேரத்தில். ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ்க்கு ஒரு இடவே. ஸோ இங்கே எதுவும் மாஸ்டர் கீ, மாஸ்டர் கீ நானே எங்கே இருக்குன்னு தெரியல. மாஸ்டர் கீ இஸ் நீடட், மாஸ்டர் கீக்கு நான் எங்கெங்கே போகிறது? ஓகே இங்கே ஒரு டாக்டர் இருக்காப்ல. ஓகே நல்ல வேலை அலர்ட் ஆகலை. ஆஹா நல்ல வேலை கவனிக்கலை. இதுக்குள்ளே வைப்போம். பொருள் எடுக்க முடியாது போல. ஓகே போக முடியாதா? சூப்பருங்க. ரூம் கிளாச்சு அங்கேயும் போக முடியாதா? இன்ட்ரெஸ்டிங். ஸோ சொல்ல போனால் இப்போ நம்ம இங்கே வந்து இங்கே உள்ள இந்த லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரூம்ஸ்க்கு வந்து மாட்டிக்கிட்டோம். அங்கே 2 எனிமிஸ் இருக்காங்க. கீ இல்லாமல் இதுக்குள்ளே போக முடியாதுன்றாங்க. கடைசி நேமம் அதுக்குள்ளே தான் போக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி எதுவுமே தெரியல, நோ ஐடியா. மேலாம் ஒருத்தர் தான் இல்லை, அந்த இருக்கான் பாருங்க, இன்னும் இருக்கான். சேலஞ்சிங். ஆஹா நம்ம நேரத்துக்கு இவங்க 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 இவ்வளோ நேரம் அங்கே நின்று பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க சும்மா. இப்போ நம்ம நேரத்துக்கு ஒருத்தன் நடமாட ஆரம்பிக்கிறான். ஒருத்தங்க அலர்ட் ஆகவே இல்லை.
ஸோ ஓகே மேலே வேற போகிறான். ஹோப்ஃபுல்லி பார்க்கக்கூடாது நம்மள. ஓகே இங்கிட்ட எங்கேயா சுற்றிக்கிட்டு போக முடியுதான்னு பார்ப்போம். சூப்பர் செம்மையாக மாட்ட போகிறோம் நம்ம. ஆனால் பாடி பார்த்து அலர்ட் ஆகிறாங்க அங்க. கதவை திறந்து விட்டு ஓடிடுறா. அவனும் பார்க்கல நம்மள. இன்னும் நீங்க என்ன சண்டை போட்டுருக்கீங்க? ஏதோ வடையில் படத்தில் அப்படியே ஃபாலோ பண்ணிருப்பான். இல்லை ரெண்டு பேரும் உள்ள இருக்கிறத பார்த்து அவன் அலர்ட் ஆக போறான். டிஸ்பேண்ட் ஓடுங்கடா, எனக்கு தேவையில்லடா. ஓகே அடுத்த நாள் போட்டுடலாம். இல்லை நாக் அவுட் தான் பண்ணுறோம். அப்படி போடு. அவன் எதுவும் தனியாக சண்டை போட்டிருக்க மாதிரி தெரியுது. அது மேலே உள்ள அலர்ட்டானா? ஓகே கொண்டான் நம்ம ஆளுக்காளி. வாடா அவன் அலர்ட் ஆகலை. அது வரைக்கும் சந்தோஷம். பையன் செத்தான் இன்னைக்கு. இங்கே வாடா செல்லம்மா செல்லுக்கண்டு. அவனை பார்த்து தான் அலர்ட்டாக இருக்கான். நல்ல வேலை நான் கூட நம்மளை பார்த்து அலர்ட் ஆகிட்டான்னு நினச்சேன். எங்கே ஒளிச்சு வைக்கிற இடம் இருந்துச்சு? இங்கே பார்த்தீங்களா இருந்த பாடியாக காணும். ஸோ அடுத்த இவரை தான் நம்ம சொல்ல போகிறோம். எந்த ரூட்டில் போகிறான்னு பார்த்தீங்களா? வெரி குட் சூப்பர் கூடல கைஸ். ஸோ இது வரைக்கும் வந்ததில் ஒருத்தனை தான் கொண்டிருக்கேன். மற்றதெல்லாம் நாக் அவுட் தான். அவன் இங்கே பாடி கவனம் போகிறதுக்கு என்ன காரணம்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. அது வந்து நான் பிளான் பண்ணி பண்ணல சத்தியமாக. ஸோ ரியல் அசாசின் மாதிரி விளாடுவோம். பாடி எங்கே ஒழிச்சு வைக்கிறது பார்த்தீங்களா? மேலே போகிறதுக்கு ரூட்லாம் கொடுத்துருக்கான். எங்கங்க? ஓகே இந்த இருக்கு. ஓகே இப்போ வந்து நம்ம எங்கே போகணும் இருக்காங்களா? Find the doctor. ஓகே ஸோ இதெல்லாம் உள்ளே வர்றதுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு பார்த்தீங்களா? இங்கே எங்கிட்டங்கிட்டோ ரூட்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு நல்லா. மேலே மேலே ஒரு பாக்ஸ் வேறு இருக்குது. எப்படி உள்ள போகிறது? வாடா செல்லம்மா.
எஸ் வாழ்க்கையில் முதலவே அந்த பாம்பை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கான் நம்ம சாய் தஃப்ஷ்டம் நிஞ்சா நிஞ்சா டெக்னிக் கதவு திறக்க முடியுமா திறக்க முடியல ஒரு படம் அவன் மேலே வரான் பாருங்களேன் ஸ்மோக் போட்டு அலர்ட் பண்ணனால ஸோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு மூக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அவங்களால இங்கிட்டலாம் வர முடியுமான்னு தெரியல அப்புறம் அவன் கீழெலாம் குதிச்சிட்டு இருக்கான் ஆனால் அவன் கீழே போயிட்டான் ஸோ இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணோன்னே அவனோட ரூட்லாம் கொஞ்சம் ரேண்டம் ஆகிடுது ஒரு ஆள் இருக்கான் அவனை காமிக்க மாட்டேன் சோல்ஜரில் போலவன் சொருகுறாங்க அவனை டோன்ட் வரி ஏய் பொருள் இங்கிட்டு காமிக்குதே ஹா ஓகே சாரி நம்ம அங்கிட்டு போகவே தேவையில்லை இங்கே வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு அவ்வளோ பாருங்க என்னங்க பண்ணுறான் அடா பாவி ஓ பிரெயின் சர்ஜரி பண்ணுறதான் Jesus. As you've just witnessed, the application of too much pressure can sometimes result in unexpected outcomes. Unfortunately, it appears I've ruined the organ. அடுத்த பாடி கொண்டு வந்து சொல்லப்றானா? Send up a cadaver. At once, Dr. Lidson. Okay. அடுத்த பாடி அனுப்ப சொல்றான். பண்றாங்க எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து எரிச்சறாங்களா and I care even less about your damn patients now hand over your keys okay multiple opportunities சாவி வந்து இவன்ட இருக்கு இன்னொரு வந்து உள்ள பாடி மாதிரி போலாம் okay so nurse or unique opportunities ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் நர்ஸ் வழியாக போவோம் ஏன்னா அங்கே தான் ஸ்ட்ரெல்த் இருக்குது ஸ்னிக்கி ஃப்ரைடேக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அவரை அசாசினேட் பண்ணோம் பாருங்க எத்தனை பேர் வந்துட்டாங்க அதுக்குள்ளே சே கசம்சம் எல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாக இருக்காங்க சாமான வரச போய் கண்டுபிடிப்போம் அன்லாக்ஸ் ஆல் டோர்ஸ் இந்த அசைலம் ஸ்பீக் டு த நர்ஸ் அவள் இறங்கி வேலையை விட தூக்கிட்டனால அவள் ஈஸியாக சாவி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் பாருங்க இவங்க தான் சுத்திட்டு இருக்கான் ஓகே டைரக்டாவே கூட இங்கெல்லாம் வந்து இருக்கலாம் போல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் பாட்டி இங்கே வைப்போம் என்னன்னாலும் காண போக போகுது ஒருவேளை காண போக மாட்டேன் இவ்வளோ மறுபடியும் எந்திரிச்சு வந்து ஸ்கவுட் பண்ணிருப்பான் இவ்வளோ ஓகே இப்போ அந்த நர்ஸை போய் எப்படி பிடிக்கிறது நம்ம எந்த ரூட் எதுவுமே தெரியல மொதல் வந்த இடம் தாங்க ஆளுங்க மட்டும்தான் அதிகமாக இருக்காங்க
இதான் நமக்கு பெஸ்ட்னு நினைக்கிறேன். என்ன தூங்குனா அவங்க கவனிச்சிருவாங்க. இந்த பொம்பளை தான் நம்ம பிடிக்க போகிறோம், அது கன்ஃபார்மு. ஆனால் எப்படி அவங்கள்ட்ட போகிறது? ஒன்று வெளியே இறங்கி போகலாமா? இல்லைண்ணா, இதை வச்சு ஒருத்தனை ஷூட் பண்ணனா அவங்க இருக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. இவர் பாரு கண்டுக்காம ஜாலியாக நின்றுருக்காரு. ஓகே, சோபராக இருக்கவன கொண்டான் அவன். அடுத்து இந்த டாக்டர் தானா? அடப்பா, வெளியே போயிட்டானே. சரி, அவனை கூப்பிட்டாங்க நம்ம ஆளுங்க. ஓகே, நம்ம ஆளுங்க எடுத்துருமாப்புல. என்ன அவனுக்கு, அவள் என்ன வேலையை விட்டு வெளியே நிற்கிறாளா, உள்ளே இருக்காளா, எதுவுமே தெரியல. நான் பாருங்க, அங்கே ரெண்டு ஆள் செத்து கிடக்குறாங்க, அதை இருந்தாலும் கண்டுக்கவே இல்லை. இந்த விசில் அடித்தா அந்த ஆளும் அலர்ட் ஆயிடுவானு பயம், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ரெடி கைஸ். ஓகே, மறைப்பதற்கு எதுவும் இடம் இருக்கிறதா? அந்த அரை மணி நேரத்துக்கு மட்டும் இங்கே வச்சா பாடி இங்கே இருக்காது. ஓகே, சரி, இப்போ அந்த நர்ஸ் பிடிக்கணும். கண்டுக்காமல் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ மேடம், What's the matter? Oh, young man, help. I must speak with Miss Nightingale at once. One of the brutes stole my key and there's no one around. I can't get out of here. Okay. Stole your key? Don't go anywhere. I might be able to do something. Oh, you're okay. Quite. பத்திரமா இருங்க. Thank you, sir. Well, you'll know where to find me, sir. Oh, go on now, sir. Okay. I will wait here. அடுத்து போய் சாவியை போய் அவன் இருந்து திருட சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் ஒரு அலமாரி கூட இல்லை. அலங்க போல இங்கே வைப்போம். பாடி எங்கே போதோ போட்டோம். ஓகே, இது ஏன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நம்ம வந்தது தான். அப்போ வந்து இந்த ஆள் வந்து அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்டை தான் பேசிகிட்டு இருந்திருக்கான். இப்போ நம்ம எங்கே போகணும்? நம்ம ஸ்டீல் பண்ணுறது. ஓகே, பக்கத்தில் தான் இருக்குது ஸ்டீலிங்க. Steal the master key. Dr. Edison cannot be allowed to continue his experimentations. Okay, ரொம்ப தூரத்தில் நல்ல ஈஸியாக பிடிச்சிடலாம். லெவல் 2 தான் வேற அவன் அதுக்கும். பக்கத்தில் வரட்டும். அடப்பாவி அலர்ட்டே ஆகலை.
டாக்டர் போகிறான்னு தான் பார்த்துருவோமே. பேசாமல் ஸ்டீல் பண்ணிட்டு ஓடி வந்திருக்கலாம் போல். நம்ம தான் அவசரப்பட்டோம், சரி பரவாயில்ல. இப்போ வந்து அந்த மாஸ்டர் கீ இப்போ நமக்கு கிடச்சிருச்சு கையில், ஈஸியாக திறக்கலாம் ரூம்ஸ் எல்லாம். இனிமேல் யாரும் ஸ்பானாக இருக்க போகிறாங்க. ஒன்று பண்ணலாமா, இவங்க ரெண்டு பேரும் கூட்டு போய் சண்டை மூட்டி விட்டுலாம். ஆடா ரெண்டு வரும் போட்டோம். சே, சோ சோக்கத்துல சொன்னா இவங்களை கூப்பிடவே கூடாதுங்க. சரி டை, நீங்க ரெண்டு இடத்த காலி பண்ணுங்க. ஸ்னிப் பண்ணவே தெரியாது. ஓகே, இந்த ஆள் மட்டும் இருக்கும். நம்ம போக வேண்டியது இந்த பக்கம் கதவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கதவை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போகலாம். போனால் அந்த ஆள் ஈஸியாக மாட்டிக்கும் நம்ம கையில். வா தம்பி வா. ஓகே, அதான் கீழே ஏதோ ஒரு மார்க்கர் காமிக்குதுன்னு பார்க்குறேன். ஓ இவன் வந்து, ஓகே ஓகே ஓகே, டேக்ஸ் பிளேஸ் மெடிக்கல் தியேட்டர். ஸோ அது வந்து ஒரு ரூட்டு, அதாவது பாடிக்குள்ளே ஒரு செத்த போன மாதிரி நடிச்சுட்டு ஈஸியாக கொண்டுடலாம் போல அந்த ஆளை. ஸோ ஆனால் அந்த இடம் நான் அது பண்ணல. அசாசினேட், இங்கே வேறு யார் இருக்கா, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அந்த ஆள். ஓகே, அசாசினேட்டட். ஸோ ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்டெல்த் கடைசி நேரத்தில் நம்ம ஆளுங்களோட ஹெல்ப் கேட்குறோம் நினச்சி சொதை போயிட்டோம். அங்கெல்லாம் வச்சுட்டு கொலை கூட பண்ண முடியாது. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் என்ஜாய் திஸ் கேம் பிளே. Forged with the blood of visionaries. All I see is the blood of a lunatic. Do you truly believe murdering an old man will stop humanity's great architect? Crawford Starrick has a glorious design for mankind. Designs are meant to be broken. You're a child. A child who believes it can solve all the world's woes with a flick of a blade. Have you ever pondered the consequences of your actions, Jacob Fry? Or did your father teach you nothing? How do you know my name? So, even though I'm a Templar, So, if you're going to go to the temple, you're going to be an enemy. You're going to be assassinated. எஸ்கேப் ஏரியா, எனக்கு இது வழி தெரியுமே. நமக்கு தான் கதவு, இந்த கதவுலே தான் வந்தோம். நல்ல வேலை இந்த இனிமே ரீஸ்பான் ஆகல. ஸோ பின் வாசல் வழியாக போய்ட்டு முன் வாசல் வழியாக வந்துட்டோம், கிளம்பிடலாம்.
ஸோ ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் என்ஜாய் த கேம் பிளே. இந்த கேம் பிளே பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் டிஸ்க்லைக் எதனால வெல்கம். ஹால் த எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி செஷன். ஓகே ஸோ என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் ஆர் மோர் வெல்கம். உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். So and soothing syrup production has ceased. Outrageous. Fry intends to end all of London at the hands of the mob. Or perhaps it doesn't intend much of anything at all. Thank you. Simply content to dice with our lives. The asylum is shut up. Medical care throughout the city is in disarray. He does not cannot understand the consequences of his actions. The man is sandukuraanga kolla varam varunga vada. Gentlemen. This tea was brought to me from India by a ship and up from the harbor to a factory where it was packaged and ferried by carriage to my door, unpacked in the larder and brought upstairs to me, all by men and women who work for me, who are indebted to me, Crawford Starrick, for their jobs, the time, the very lives they lead. They will work in my factories, and so too shall their children. And you come to me with talk of this Jacob Fry. This insignificant blemish who calls himself assassin. You disrespect the very city that works day and night so that we may drink this miracle, this tea. I'm nearing the end of my research. Our beloved London shall not suffer such a bothersome fool for much longer. What of the sister I've heard of? Miss Fry. Miss Fry shall be gutted. Soon like enough. Like a pig. Delicious. Kutti kodal varuva poren solra nama ee week. Okay guys, idoda ne padikiro idu cut scene pota potta irpaanga. So hopefully enjoy this gameplay. So mar ungala adutha video la sandhikiren. Bye bye. They've been hunting and killing.